Hello friends, welcome to Kumari Special. இன்னைக்கு நாம மட்டன் குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கறதை இந்த வீடியோல பார்க்கலாம். யூஷுவலா மட்டன் கறி வந்து நிறைய வேலை பண்ணலாம், வறுத்தரிச்சு பண்ணலாம் இல்லனா தேங்காய் போட்டு பண்ணலாம். இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளா பிரஷர் குக்கர்ல வந்து எப்படி மட்டன் கறி வைக்கலாம் அப்படிங்கறதை பார்க்கலாம். மட்டன் கறி பண்றதுக்கு நான் இன்னைக்கு ஒரு அரை கிலோ அளவு மட்டன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் வந்து எலும்பு உள்ள மட்டன் எடுத்துக்கலாம் இல்லைனா போன்லெஸ் மட்டன் எடுத்துக்கலாம், அது உங்களோட விருப்பம். இனி இந்த மட்டனை இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு ஊற வச்சிடலாம். மட்டன் துண்டுகளை ஊற வைக்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு தயிர், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வத்தல் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, கூடவே தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம். மேக்ஸிமம் எவ்வளவு நேரம் நீங்கள் ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவு மசாலாலாம் நம்ம மட்டன் பீசஸ்க்குள்ளே இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் விட்டு சூடாக விடலாம். எண்ணெய் சூடானதும் வாசனைக்காக ஒரு 2 துண்டு ஏலக்காய், 2 துண்டு கிராம்பு, 1 சின்ன நட்சத்திர சோம்பு, 1 சின்ன துண்டு பட்டை, இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை, அப்புறம் பொடியாக நறுக்கின 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயத்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரும்போது அதில் கீறி வச்ச 2 பச்சை மிளகாய், அப்புறம் 1 மீடியம் சைஸ் தக்காளி, இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கினதும் இதில் ஊற வச்ச மட்டன் துண்டுகளை இப்போ சேர்த்துடலாம். இப்போ இந்த மட்டன் பீசஸ்லாம் வந்து ஒரு 5 நிமிஷம் இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து நல்லா குக் ஆகட்டும். இப்போ இது கூட ஒரு 1 கப் அளவு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி வந்து உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு மட்டன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா இல்லைன்னா ஏதாவது மீட் மசாலா, என்ன பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்லை. நான் இன்றைக்கி வந்து ஆச்சி பிராண்ட் யூஸ் பண்ணி பண்ணுறேன். உங்ககிட்ட எந்த மசாலா இருக்குதோ அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த குக்கரை மூடி வச்சு மிதமான சூட்டில் ஒரு 5-6 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். அஞ்சு விசில் விட்டு நல்லா வேக வச்சாச்சு. இனி குக்கரில் உள்ள ஆவிலாம் போன அப்புறமா குக்கரோட மூடியை ஓப்பன் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப இப்போ வந்து தண்ணி மாதிரி நமக்கு இருந்துச்சுன்னா இதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். மட்டன் கறியை பொறுத்தவரை வந்து தண்ணியாக இருக்கிறத விட கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணி வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து மிதமான சூட்டில் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், மட்டன் கறியெலாம் நமக்கு நல்ல திக்காகி வந்திருக்கு. இந்த டைமில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து தேங்காய் பால் இருந்ததுன்னா அதை ஊற்றி கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்போ இன்னும் வந்து ஃப்ளேவர் நமக்கு நல்லா இருக்கும். இப்போ இதில் பொடியாக நறுக்கின 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு கொத்தமல்லி இலையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, வீட்லேயே ரொம்ப ஈஸியாக மட்டன் குழம்பு பண்ணியாச்சு. இந்த மட்டன் கறியை நீங்கள் ரைஸ், ஆப்பம், சப்பாத்தி, இட்லி, தோசை இப்படி வந்து எந்த ரெசிபி கூட வச்சு சாப்பிட்டாலும் செம்மையாக இருக்கும். நீங்களும் இந்த மட்டன் கறியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் குமரி ஸ்பெஷலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.
Until then, bye from Soumya.